Tenmuri, Tenmuri, உடம்பு இப்படி கோச்சிட்டு இருக்கு, புத்தி இல்ல? திவ்யா நம்மள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. ஏன் இப்படி வீணா கஷ்டப்படுற? நீ இப்படி செய்யறது என்ன தண்டிக்கிற மாதிரி இருக்கு. அவளை பத்தி பேசாதீங்க, இன்னைக்கு இல்ல எப்பவுமே பேசாதீங்க. பேசாத பேசாத நீ தான் பேசிட்டு இருக்க, நீயே தான் யோசிச்சுட்டு இருக்க. நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அவ வந்துருவா, நம்பிக்கையோட இருன்னு சொன்னீங்கல்ல, எப்ப வருவா? நான் செத்த பிறகு என்ன பார்க்க வருவா? மறுபடி பேசாத, நீ ஏண்டி பேசுற? ஏண்டி பேசுற? ஏண்டி யோசிக்கிற? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ குழந்தைய பார்த்துட்டு தத்தெடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே நான் தான் மறுத்துருக்கணும். மறுக்காம சரின்னு சொன்ன இல்ல, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்ன பேச்சு, எத்தனை அவமானம்! இந்த காதால கேட்டேன், முதுகு பின்னாடி பேசுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க தான். சண்முகத்தால குழந்தை பத்தி முடியாது, அவர் உடம்புல ஏதோ குறை இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அவளுக்கு என்ன குறை வச்சோம் சொல்லு தென்மொழி, அவளுக்கு என்ன குறை வச்சோம்? ஒரு நாளாவது அம்மா அப்பான்னு நம்மளை கூப்பிட்டாங்க இல்லையே? சார், மேடம், மூணாவது மனுஷன் கூப்பிடுற மாதிரி, தெருவில் போறவனை கூப்பிடுற மாதிரி. சரி சரியா, தென்மொழி, அன்னைக்கு ஆசிரமத்துக்கு போய் கெஞ்சி கேட்கறேன், நம்ம வீட்டுக்கு வான்னு கெஞ்சி கேட்கறேன், என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொல், இப்ப சொல்லு, நம்மளை வேண்டான்னு சொல்றவ நமக்கு வேணுமா? வேணுமா? வேண்டாம் தென்மொழி, நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். மகேசு, கெட்டது இன்பம் துன்பம் இதெல்லாம் சேர்ந்து தானே குடும்பம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மகேஷ்.
தேன்மொழி, நாமளே ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆமா தேன்மொழி, நாம ஏன் ஒரு குழந்தை பெற்றுக் கூடாது? நம்ம குழந்தையா இருந்தா நம்மளை விட்டுட்டு போவானா? நம்மளை இப்படி விட்டுட்டு அவ வேடிக்கை பார்ப்பானா? அவன் நம்ம குழந்தை இல்ல, நம்ம ரத்தம் இல்ல. அதான் நம்மளை இப்படி விட்டுட்டு அவன் நிம்மதியா இருக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன் தேன்மொழி, நான் முடிவு பண்ணிட்டேன். நாம குழந்தைய பெத்துப்போம். நம்ம ரத்தம், நம்ம குழந்தை. வாய் நிறைய அம்மா அப்பான்னு நம்மளை கூப்பிடுற நம்ம குழந்தை. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? மகேஸ்வரி, நீ போனதுல இருந்து அம்மா சாப்பிடவே இல்லை தெரியுமா? உனக்காக எப்படி அழுதுகிட்டு இருக்கா? போகக்கூடாது.
வருஷம் கழிச்சு சொல்றே. இங்க பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க. அழகுன்றது உள்ளம். ஒரு பொண்ணு மனசு நல்லா இருந்தாதான் அவ அழகாவே தெரியவா. உண்மையிலேயே சொல்றேன், இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ நீ தெரிஞ்சிட்டேன்னு சொன்னியோ அப்பவே உன் பேச்செல்லாம் கேட்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் 200 மைல் தள்ளி இருக்கு நம்ம கிராமத்துக்கு போய் காடு கள்ளின்னு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த எல்ஐசி வேலையை கூட நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மச்சான்ட்ட சொல்லாம போறமேனுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமாங்க, ஆமா, நிச்சயமா ஒத்துக்காது. அவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆமா, எதுல பண்ணிருந்தா வச்சுக்கோங்க, செல்லம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருந்து சொல்லி இதை மன்னிச்சிட்டு வருங்க. அப்புறம் நான் பண்ண தப்பு சரியாயிடும் இல்ல? எனக்கு அந்த தண்டனை வேணுங்க. நான் பண்ணது பெரிய தப்புங்க, எனக்கு தண்டனை வேணும். அந்த தண்டனை என்ன தெரியுமா? அவர் முகத்திலேயே மொழிக்காம இருக்கிறது தான். அவர் என்ன பார்க்க கூடாது, ஜென்மத்தில என்ன பார்க்க கூடாது. அதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இது பாருங்க, என் மனசு மாறத்துக்குள்ள நம்ம எங்கன்னு போயிடலாம். வாங்க வாங்க, போல வாங்க. சரி வா. எங்க என்ன ஒரே ஒரு தடவை பாத்துக்க. இது என்ன மலை? செல்லாது உங்களுக்காக எழுதினது. செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செந்தமிழ் தேன் மொழியாள் எங்கள் செல்ல பெண்மணியாள். செல்லாது உங்களுக்காக எழுதின லெட்டர். செல்லம்மா, என்னை இங்க கூட்டிட்டு வந்ததே அவங்க தான். வெளியிலேயே நின்றுட்டாங்க. என்னாச்சுங்க செல்லம்? செல்லம், 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 அம்மா,
தெரியலையே. ஒண்ணு வந்தா ஒண்ணு போகுதே. சச்சா, நீ எப்போ திருந்திட்டேன்னு சொன்னியோ அப்போவே நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் மேலே கோவப்பட போகிறேன். இல்லை, இந்த ஊரை விட்டே போகலாமான்னு கேட்டதும் சரின்னு சொன்னீங்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு. ஏய், பெரிய மனசு அது இதுன்னு சொல்லி என்ன பெரிய மனசு ஆகல. ஐயோ, எங்கே போனா? செல்லம்ம உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்ற, தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இப்போ நல்லவளா மாறிட்டா. இந்த மாற்றம் தேவைதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். அவன் மனசுல என்ன நினைச்சாலோ அதுதான் லெட்டர்ல எழுதி வச்சு வந்தான். அது அவ்வளவும் உண்மை. பிரிஞ்சு இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது மச்சான். பக்கத்திலே இருந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறத விட விலகி இருந்தால் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். உங்கள் தங்கச்சி எங்கே இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டான் மச்சான். கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நானும் பார்த்துப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட மாட்டேன். இது பிரிஞ்சிருக்கிறது கூட இல்லை, விலகி இருக்கிறோம் அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க மச்சான், நம்ம கண்டிப்பாக காலம் வரும்போது சந்திப்போம். செல்லம் திருந்தினது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்கு மச்சான். மச்சான், அப்பா எடுத்துக்காதீங்க, வச்சிட்றேன். என்ன வேணான்ட்டு போ. இந்த கையில வச்சு உன்னை தூக்கி சுமந்த இல்ல வேணும். Thank you.
போயிட்டா. என்னையா சென்னு நம்மள எல்லாம் விட்டுட்டு எங்கயோ போறாளா? எங்க போனா தெரியலையே பாட்டி. என் முகத்துல முழிக்கிறதுக்கு அவளுக்கு அருகதை இல்லையா? செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாளா? நான் அவளுக்கு என்ன செஞ்ச? நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு தெரியல பாட்டி. நீ ஒரு தப்பு பண்ணலையா?